بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله اجر كريم يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين ايديهم وبايمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الانهار خالدين فيها ذلك هو الفوز العظيم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவி தொழுகையிலே சூரத்துல் கமர் என்ற சூறாவிலிருந்து சூரத்துல் மும்தஹினா, அதாவது கதுசமி அல்லா ஜுசுவுடைய அற ஜுசுவை நமக்கு ஓதி காட்டினார்கள். சின்ன சின்ன சூறாக்களிலே பலவிதமான படிப்பினைக்குரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கெல்லாம் பிரபலியமான சூரா சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா அற்புதமான முறையில் நமக்கு ஓதி காட்டினார்கள். அல்லாஹுடைய நியமத்துகளை அனுபவித்து கொண்ட மக்களுக்கும் அல்லாஹுடைய நியமத்தை அனுபவித்து அல்லாஹுக்கு இபாதத் செய்யாத மக்களுக்குள்ள வித்தியாசம் என்ன என்பதை அல்லாஹ் சூரத்துல் ரஹ்மானிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் வாக்கியாவிலே நாளை கியாமத்து நாளையிலே மனிதர்கள் மூன்று விதமாக பிரிக்கப்படுவார்கள். ஒன்று அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள், இரண்டாவது வலதுபுறத்தைச் சேர்ந்தவர்கள், மூன்றாவது இடதுபுறத்தைச் சேர்ந்தவர்கள். அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அஸ்ஹாபுல் யமீன் சொல்லப்படக்கூடிய வலது பக்கத்தை சேர்ந்தவர்களும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இடது பக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நரகவாதிகள் என்று சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் வாக்கியாவை பற்றி சொன்னார்கள், மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு யார் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவார்களோ அவர்களுடைய குடும்பத்திலே நெருக்கடியான வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். கஷ்டங்கள் என்பதை அல்லாஹ் தரமாட்டான். கஷ்டங்கள் என்பதே அல்லாஹ் தரமாட்டான். ஹதரத்து ஜாபீர், இன்னொரு ரிவாயத்திலே ஹதரத்து அப்துல்லாஹ் இப்னு ஜாபீர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வருகிறது. அவர்களுடைய கடைசி மரண நேரத்தில் இருக்கின்ற நேரத்திலே ஹலீஃபாவாக இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த சஹாபிடத்தில் கேட்குறாங்க, ஜாபிரே உங்களுக்கு என்ன ஆச்சு? மா தஷ்டகி ஒமா தஷ்டஹி, சில கேள்விகளை கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஷிகாயத்? உடனே அவர்கள் ஹதரத்து ஜாபீர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு என்ன என்னுடைய பாவம், நான் பாவம் செய்திருக்கிறேன். சஹாபாக்கள் பாருங்க, அவ்வளோ நல்ல அமல்கள் செய்தும் கூட அவர்களுக்கு என்ன இல்லை, நான் இவ்வளோ அமல் செய்துட்டேன்னு சொல்லி ஒரு பெருமை இல்லை அவங்களிடத்தில். உங்களுக்கு என்ன ஆசை? உடனே ஹதரத்து ஜாபீர் ரழியல்லாஹு சொன்னாங்க, ரஹ்மத் ரப்பி, எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணும். கடைசி காலத்தில் மனிதர்கள் இப்படி தான் இருக்கணும். ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பைனல் ஹௌஃபி வர் ரஜா, அல்லாஹுடைய பயமும் இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய நாட்டமும் இருக்கணும் மனிதர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரஹமத்து எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்க ஜாபீர் ரழியல்லாஹு தஆலான். நான் உங்களுக்கு, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்களே, நான் ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் கூப்பிட்டு வந்து பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஹதரத் ஜாபீர் ரழியல்லாஹு சொன்னாங்க, அம்ரதனி ரப்பி, அந்த ரப்பு தான் எனக்கு நோய் தந்திருக்கிறான், அவனே எனக்கு ஷிஃபா தருவான். யார் சொல்லிட்டான்? சரி, உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? உங்களுக்கு பெண் குழந்தைகள் அவ்வளோ இருக்கிறதே, நீங்கள் மௌத்தான பிறகு அந்த பணம், அந்த ஹசானா உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவைப்படும் என்று ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, தேவையில்லை எனக்கு. என்ன, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறேன், மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு யார் வாக்கியா சூரா ஓதுவாங்களோ குடும்பத்தில் வீட்டிலே
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குடும்பத்தை நெருக்கடியான தங்தஸ்தி ஜிந்தகி நெருக்கடியான வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்குகிறான். என்னுடைய பெண் குழந்தைகள் அனைவர்களுக்கும் வாக்கியா சூரா மனப்பாடமாக இருக்கிறது. தினந்தோறும் என் பெண் குழந்தைகள் வீட்டிலே வாக்கியா சூரா ஓதுறார்கள். என் குடும்பத்தில் அல்லாஹ் வறுமை தரமாட்டான். நம்பிக்கை பார்த்தீங்களா? நம்ம ஓதணும் இன்ஷால்லா, ஓதலாமா? வாக்கியா சூரா மனப்பாடம் பண்ணிக்கணும். மகரிப் தொலைக்கு பிறகு வீட்டில் ஓதுனது அல்லாஹ் நிறை கஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுவான் அப்படின்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி தன்னுடைய மனிதர்களுக்கு என்னென்ன நியமத்துகளை தந்தேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்க, நெருப்பை வச்சு அனுபவிக்கிறீங்க, அதே மாதிரி வந்து இனிப்பான தண்ணீர் அல்லாஹ் உங்களுக்கு தரான். நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க, வானத்திலிருந்து மலையை கொண்டு வரா அல்ல கொண்டு வராங்களே, இது எல்லாம் உங்களுக்கு யார் தரா? அந்தும் 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 அந்த ஆயத்து ஆறு ஏழு வருது, அதில் இதெல்லாம் யார் தரா உங்களுக்கு? அல்லாஹ். இப்படி இவ்வளோ தேவையான உங்களுக்கு தேவையான நியமத்துகள் உங்களுக்கு நான் தர, என்னை கொண்டு ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுக்கு எதை எது தடுத்தது? மக்கா காஃபிர்கள் எல்லாம் கேட்குறான். நமக்கு என்ன கேள்வினா, இவ்வளோ நியமத்துகள் அல்லாஹ் உங்களுக்கு தரும் பொழுது இபாதத் செய்யாமல் இருப்பதற்கு உங்களை எதை தடுத்தது? புரியுதுங்களா? மஸ்ஜிதின் பக்கமே மக்கள் வரல, பல பேர் வரலையே. ரமதானுடைய காலம் இருந்தும் கூட பல மக்கள் வந்து நோன்பு வைக்கலையே. உங்களை யாருப்பா தடுத்தா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். நம்மிடத்தில் கேள்விகளை கேட்கிறான். அடுத்து சூரத்துல் ஹதீஸ் சகோதரர்களே, இதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பாருங்க, உலக வாழ்க்கை ஒரு காலம் வருந்தால் கண்டிப்பா அழிந்தே தீரும், அப்படித்தானங்க? அல்ல சொல்லுங்களேன். கியாமத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகம் முழுக்க முழுக்க அழிக்கப்படும். சூரத்துர் ரஹ்மான்ல ஹாஃபிஸா போதுனாங்க, குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியில உள்ள எல்லாமே சின்ன பின்னமாக ஃபானாக ஆக்கப்படும், ஃபினாவாக ஆக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மட்டும்தான் இருப்பான். அதுக்கு பிறகு சூரூதப்படும், மறுபடி மக்களை அல்லாஹ் எழுப்புவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் கேள்வி கண கேட்பான். சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தல தெல்ல தெளிவாக சொல்கிறான், இந்த உலகம் அழிந்த பிறகு மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. மறுமொடி வாழ்க்கை என்பது ஒரு எல்லையே இல்லாத வாழ்க்கை. மறுமை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னாடி மஹ்ஷர் மைதானம், மஹ்ஷர் மைதானத்திலே நாம் எப்படி இருப்போம், நம்முடைய நிலைமைகள் எந்த மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த சூராவிலே சொல்லி காட்டுகிறான். மனிதன் மௌத்தான பிறகு, உலகமே அழிக்கப்பட்ட பிறகு மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரை உள்ள மக்களை அல்லாஹ் எல்லா இடத்தையும் ஒன்று கூட்டுவான். அந்த ஒன்று கூடப்பட்ட அந்த இடம் இருக்கிறதே இருளான இடம். அது என்ன இடங்க? அந்தேராவா இருக்கும். அங்கு வெளிச்சம் என்பது இருக்காது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பேற்பட்ட அந்த நிலைமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய தர்பாரை அங்கு அமைப்பான். தன்னுடைய ஜலாலி சிஃபத்துல உள்ள அந்த தர்பாரில் அல்லாஹ் அமருவான். கஹார் ஜப்பாருடைய சிஃபத்தில் அல்லாஹ் இருப்பான். ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன், கஹார் கூட அடக்கி ஆளக்கூடியவன். அந்த மாதிரி நிலைமையிலே அல்லாஹ் வந்து விட்டால் ஒரு ஒரு கேள்வி கணக்கு கூட அல்லாஹ் விட மாட்டான். இப்போ கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருப்பார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் சஜிதா செய்வார்கள். நீண்ட சஜிதா செய்த பிறகு அந்த சஜிதாவிலே அல்லாஹ்வை தாரிஃப் செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பத்தி எல்லாம் சொல்வார்கள். நீண்ட சஜிதா செய்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா ரஸக யா முஹம்மத் வஸல்து அதா வஸ்ஃபது ஷஃபா. உங்கள் தலையை உயர்த்துங்கள். என்ன கேட்கறீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தரப்படும். யாருக்கு ஷஃபாத் செய்றீங்க சொல்லுங்க, ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்புவேன், நான் வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்புவேன். புகாரி ஷரீஃபிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே, திருமிதி ஷரீஃபிலே ஹதீஸுடைய கிதாபுகளிலே இந்த நபி சொன்ன ஹதீஸ் அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது கோடான கோடி மக்கள் இருப்பார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இப்ப என்னுடைய உம்மத்தை நான் அனைவர்களுக்கும் ஷஃபாத் செய்வேன். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
ஆதம் நபி, நூஹ் நபியிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்களே, உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லி எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், செலக்ட் பண்ணி எப்படி நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்புவீங்க அந்த உங்களுடைய உம்மத்தை? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஈஸியாக லேசான முறையில் என்னுடைய உம்மத்தை நான் கண்டுகொள்வேன், அடையாளம் பார்த்து நான் கண்டுகொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லுங்களே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுடைய அடையாளம் என்பது நூரை வைத்து நான் அந்த வெளிச்சத்தை, நூறானியத்தை வைத்து நான் கண்டுபிடித்து விடுவேன். யார் சொல்றா இத? சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த நூறானியத்து எதனால் எங்களுடைய உம்மத்துக்கு கிடைக்கும்? கேள்வி பாருங்க எப்படி இருக்குது, நம்ம பயான் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சஹாபாக்கள் கேள்வி கேட்டு கேட்டு நமக்கு தெளிவான விளக்கத்தை நபியிடம் இருந்து வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய உம்மத்திலே நம்ம உங்களுடைய உங்களை கொண்டு ஈமான் கொண்டு மக்களுடைய முகத்திலே ஒரு நூர் கிடைக்கும் என்று சொல்றீங்களே, அந்த நூரை வைத்து நான் கண்டுபிடித்துக் கொண்டு சொல்கிறீர்களே, அந்த நூர் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நூர் என்பது ஹுர்ரம் முஹஜ்ஜலீன், அவர்களுடைய சஜிதாவுடைய இடங்களை வைத்தும் அவர்கள் ஒது செய்த உறுப்புகளை வைத்து நான் கண்டுபிடித்து விடுவேன். நாங்க ஒது செய்யறோமா இல்லையா? ஒதுவுடைய ஃபரத் எத்தனைங்க? 4, 6, 8. ஆப்ஷன் கொடுக்கற உங்களுக்கு சொல்லுங்க. 4 எதுனி? இது நம்ம தெரிஞ்சிக்கலனா முஸ்லிமே இல்லை. நம்ம குஸுலுடைய ஃபரது, ஒதுவுடைய ஃபரது, தொழுகையுடைய ஃபரது, மசாயில் தெரியலன்னா தொழ முடியாது. கமஸ்கம் தொழுகை குறைஞ்சபட்சம் வந்து தொழுகையுடைய ஃபரதுகள், அதே மாதிரி ஒதுவுடைய ஃபரது தெரிஞ்சிக்கணும் நாம. அப்போ ஒதுவுடைய ஃபரது வந்து எத்தினி? 4. முதல் என்ன செய்யணும்? முகத்தை கழுணும், நெட்டியிலிருந்து தாடை வரை, காதலிருந்து இந்த காதல் வரையும் முழுமையா கழுணும், சுண்ணத்தான முறையில் கழுணும். இந்த காக்கார தண்ணி அடிக்கிற மாதிரி பல பேர் அடிச்சுட்டு வருவாங்க ஹவுஸில், டக்கு டக்கு டக்குன்னு 2 ரகாத் போனா கூட பரவாயில்லை. அந்த மாதிரி பாம்பந்தியானாலும் சீக்கிரமா மசீதுக்கு வரணும். அவசரத்தில் நீ ஒசு பண்ணி வந்தீங்கன்னா இமாம் சாப்க்கு சூரத்தில் ஃபாத்தியால கூட தப்பு வரும். உங்கள்கிட்ட உள்ள அந்த ஒசுவுடைய தவறு எங்களின் மீது அந்த அசரை ஏற்படுத்துகிறது. உத்துலுமா ஊஹியாவில் நபி அவர்கள் குரான் ஓதுறாங்க, ஃபஜ்ர் தொழுகையில் அல்லது இஷா தொழுகையில் ஓதுறாங்க, அந்த தொழுகையில் நபிக்கு அந்த ஜுசுவில் தப்பு வருது. என்னைக்குமே தப்பு வராத, தொழுகையிலே தவறு செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரா ஓதும் போது அவர்களுக்கு தப்பு வருகிறது. சஹாபா பெருமக்கள் நபியிடத்தில் கேட்டாங்க, யார் ரசூலல்லா, புதுசா நாங்கள் பார்த்தோம் இன்னைக்கு தொழுகையில, உங்க தொழுகையில வந்து தப்பு வந்துச்சுன்னு சொல்லும் பொழுது பின்னாடி உள்ளவங்க ஒது செய்த தவறு செய்த காரணத்தினால அந்த அசராத்து எம்மேல பட்டுதுக்குறாங்க. கியாமத்தில் நூறு என்பது லேசா கிடைச்சினாது. பரிபூர்ணமான முறையில் ஒது செய்யும் பொழுது முகத்தை சரியான முறையில் கழுவணும், முழங்கை வரும் சரியான முறையில் கழுவணும். சில பேர் டைட்டா சட்டை போட்டுக்கிறாங்க, மேல இழுக்க முடியல, இதுவரையும் போடுறாங்க, இதுவரையும் கழிட்டு வந்துடுறாங்க. தொழுகை கூடவே கூடாது, ஒது கூடாதனால தொழுகை கூடாது. துணி வாங்கக்கூடியவர்கள், சட்டை வாங்கக்கூடமா வாங்கக்கூடியவர்கள், அது ஜீன்ஸா ஏதாவது வாங்குங்க, நீங்க எந்த துணியாவது வாங்குங்க. இந்த துணி வந்து இந்த கை சட்டை கை கால இந்த கை இருக்கிறது, லூஸா வாங்குங்க. இதன் அந்த லூஸா இருந்தாதான் சரியான முறையில் இதுவரையும் வைக்கணும், இதுவரையும் கழுணும் கை. நான் பல பேர் தொழுகை பார்க்கறாள்ட்ட சொல்லிட்டு ஹவுஸ்ல, நான் பல பேர் என்ன செய்யறாங்க, அந்த சட்டை மேலே எடுக்க முடியல, அவங்கனால இதுவரை தான் அவங்க எடுக்க முடியுது, அதுக்கு மேல டைட்டா இருக்குது, இதுவரையும் கழுவி விட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க தொழுகை கூடுமா? சொல்லுங்க, தொழுகை கூடாது. இப்ப இந்த மாதிரி இதுவரையும் ஒது செய்து விட்டு தொழுகைக்கு வந்தால் கியாமத்து நாளையில ஒது செய்யப்பட்ட இந்த கையில ஒளி என்பது, ரோஷன் என்பது, வெளிச்சம் என்பது எரியாது. ஒதுவுடைய விஷயத்தில் மிக உன்னிப்பா நாம கவனிக்கிறோம் சகோதரர்களே. அதே மாதிரி ரெண்டு கை முழங்கை உட்பட கழுணும். மூணாவது தலைக்கு மசாஜ் செய்யணும். மூணாவது என்ன செய்யணுங்க சொல்லுங்களேன், தலைக்கு மசாஜ் செய்யணும். மசாஜ் செய்த ரொம்ப பொடுபோக்கு கஃபலத், அப்படியே டொப்பியோட போய் டொப்பியோட கொண்டு வந்துடுறாங்க. சில பேர் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறாங்க, ரூட் போடுற மாதிரி. மசாஜ் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் எடுத்துக்கொண்டால், மசாஜ் இருக்குதுன்னா தண்ணி கை நினைச்சுக்கிட்டோம், நினைச்ச பிறகு இந்த மூணு விரல்
இந்த மூணு வரை, இந்த மூணு வரல், இந்த ரெண்டு வரல தண்ணி இருக்கும், இந்த ரெண்டு வரல தண்ணி இருக்குது, இருக்குதா இல்லையாங்க? நான் சொல்ல சொல்ல தலை ஆட்டுங்க. தண்ணி அஞ்சு கையில் தண்ணி பிடிச்சு தண்ணி தொட்டாச்சு. இப்ப அஞ்சு வரலும் தண்ணி இருக்குது, உள்ளங்கையில தண்ணி இருக்குது, இருக்குதா இல்லையா? இந்த மூணு வரல் இருக்குதுங்களா? இந்த மூணு வரல் இதிலும் தண்ணி இருக்குது, இந்த ரெண்டு வரலும் தண்ணி இருக்குது, இந்த உள்ளங்கையிலும் தண்ணி இருக்குது. இந்த முழு கையும் தலையில போய் மசாஜ் செய்யணும். எப்படி செய்வது? இப்படி எடுத்துக்கொண்டு பின்னாடி முன்னாடி பின்னாடி கொண்டு வரணும். ஆயிடுச்சுங்களா? மேல உள்ள தலையில, மேல உள்ள நடுவுல உள்ள தலையில மசாஜ் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் என்ன இருக்குது? காலியா இருக்குது. இந்த தண்ணி இப்படி வந்து இப்படி வந்துடணும். ஃபுல் தலை ஆயிடுச்சுங்களா? இப்ப இந்த இதுக்கு பாருங்க, இந்த காது, காது உள்ள இந்த களிமா வரல், இந்த வரல் காதுக்கு பின்னாடி. இந்த மாதிரி செய்யலாமா? இன்ஷால்லா விட்டாடுறோம், குட்டு குட்டுன்னு விட்டாடுறோம். ஷாஃபி மசபில் இப்படி இப்படி இப்படின்றாங்க, மூணு தலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஷாஃபி மசபு சட்டம் தனியா இருக்கிறது. ஹனஃபி மதஹபின் படி, நாம் அதிகமானவர்கள் நம்ம ஊர் எல்லாம் ஹனஃபி மதஹபின் படி, சுன்னத்தான மச ஃபரது மசல வந்து தலையில மூணுல ஒரு பகுதி செய்தா போதும். ஃபரது மச சுன்னத்தான மச நால கியாமத்து நாளையில நம்முடைய தலைமுடி, நம்முடைய தலை கூட அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கடுமையான இருளிலே ஜொலிக்க வேண்டும், நூறானியத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையான முறையில் மசாஜ் செய்வது. இப்படி பின்னாடி எடுத்துட்டு போய் சைடில் கொண்டு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையான முறையில் மசாஜ் ஆகிவிடுகிறது. இந்த மசாஜ் முறையில் செய்துவிட்டு கடைசிய நாலாவது ஃபரது கரண்டைக்கால் டக்னோ வரையும் சரியான முறையில் காலை கழுவணும். இது ஃபரதான அமல். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே வது செய்யப்பட்ட உறுப்புகளை வைத்து இவர்தான் என்னுடைய உம்மத்தி என்று நான் தெரிந்து கொள்வேன். இந்த நாறுப்புகளும் கியாமத்து நாளையிலே அந்த கடுமையான இருளிலே ஜொலிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப தொழுகைக்கு வராதால எங்க வது பண்ணுவான்? தொழுகைக்கு வராத வது பண்ணுவானாங்க. ஒன்னு. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஜிதாவுடைய உறுப்புகள் தொழுகையில கூட பாருங்க, சஜிதாவுடைய உறுப்புகளை சரியான முறையில் வைக்கணும். முதல் நேரா போன உடனே சஜிதா நம்ம போது சஜிதாவுக்கு போறோம், சஜிதால போன உடனே முதல்ல எந்த உறுப்பு வைக்கணும்? அரே தோட கன்ஃபியூஷன் தும்மை கேரா பஜி போச்சு கேதர சொன்னாங்க. மெதுவாக சொல்லுங்க, டைம் கொடுக்குறேன். நேரா ருக்குலேருந்து சஜிதாக்கு போறோம். சஜிதா போன உடனே முதல்ல என்ன செய்யறோம்? முட்டி வைக்கிறோம், அப்புறமா கை வைக்கிறோம், அப்புறமா மூக்கு, அதுக்கு அடுத்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யணும். ஆச்சுங்களா? முட்டி, ரெண்டு கை, முழுமையான ரெண்டு கை, இந்த ரெண்டு முட்டி, அப்புறம் என்ன அந்த மூக்கு, அதுக்கு அடுத்து சொல்லுங்களேன் பேஷானி, அப்புறமா சஜிதால உட்காரம் பாத்தீங்களா, கௌமால உட்காரம் பாருங்க, ரெண்டு கரண்டை கால் மேல உட்காரமா இல்லைங்களா? இந்த உறுப்பு எல்லாமே அங்க டார்ச் லைட், ஃபோக்கஸ் லைட் மாதிரி அங்க ஒலிக்கும். அங்க எங்க இதை வச்சு நான் என்னுடைய உம்மத்து அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் தொழுதால், தொழுகைக்கு முன்னாடி வது செய்தால் இந்த உறுப்புகள் ஹுர்ரம் முஹஜ்ஜிரினாக நூறானியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இந்த சூறாவில சூரத்தில் ஹதீதுல சொல்றான், ஒன்று நூறு இந்த மாதிரி கிடைக்கும். முயற்சி பண்ணலாமா இன்ஷால்லா? இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கணக்கே இல்லாமல் செலவு செய்யும் பொழுது எந்த விதமான மன்ஃபாத்தும் எனக்கு கிடைக்க கூடாது எதிர்பார்க்காமல், அதாவது என்ன, அடுத்தவன் நமக்கு தருவாங்க, அடுத்தவர்கள் பாராட்டுவாங்க அப்படின்லாம் பார்க்காம அல்லாஹ்வுடைய பாதையில மனசு திறந்து யார் செலவு செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் யௌம தரல் முஃமினீனவல் முஃமினாத்திய சா நூறுகும், அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த நேரத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் ரப்புல் ஆலமீன் அந்த நூரை தருகிறான். செலவு செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நம்ம எண்ணி எண்ணி செலவு செய்தோம், அல்லாஹ் எண்ணி எண்ணி கொடுப்பான். நாம் எண்ணாமல் செலவு செய்தோம், அல்லாஹ் என்ன செய்வான்? ஒஃபிஸ்ஸமாஇரிஸ்குக்கும் மமா தூஅதுன், உங்களுக்கு ரிஸ்க்கு வானத்திலிருந்து திறந்து அல்லாஹ் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாகவே கியாமத்து நாளையிலே முனாஃபிகீன்களுக்கும் அல்லாஹ் நூரை தருவான், முஃமின்களுக்கும் நூரை தருவான். நூரை தந்துவிட்டு புல் சிராத்துடைய, சிராத்துல் முஸ்தகீம் பிரிட்ஜ் இருக்கும் அங்க,
அந்த புல்சினாத்துடி பாலத்தில் இங்கிருந்து அந்த கரையின் பக்கம் நடந்து போய் என்று சொல்வான். அது கடுமையான இருளான ஒரு பிரிட்ஜ், அது கடுமையான இருளான பிரிட்ஜ், அது அது நடந்து போன்னு சொல்வான். அப்ப முதல் முதலாக மூமின்கள் போவாங்க, முதல் முதலாக மூமின்கள் போவாங்க, பின்னாடி முனாஃபிக்கீன்கள் வருவார்கள். முனாஃபிக்கீன்களுக்கும் நூறு தரப்பட்டிருக்கும், ஆனால் அவர்களுக்கு தரப்பட்ட அந்த நூறு எடையிலேயே அணைந்துவிடும். புஜ்ஜாயகா, அவர் தத்தளித்து நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இதை பார்த்து மீன்கள் என்ன செய்வாங்க? அல்லாவிடத்தில் துவா செய்வாங்க. அவர் வலது பக்கமா இடது பக்கமா முன்னாடி பின்னாடி அந்த வெளிச்சத்தில் அவர்கள் போய்கொண்டிருந்த நேரத்தில் பின்னாடி திரும்பி பார்த்தா முனாஃபிக்கீன்களுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் பறித்து இருப்பான், அவர்கள் நரகத்தில் விழுந்து இருப்பார்கள். உடனே அவர்கள் உள்ளத்தில் பயம் ஏற்பட்டு மீன்கள் அல்லாவிடத்தில் துவா செய்வாங்களா, ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். யா அல்லாஹ், நாங்கள் இப்போதல் பாலத்தில் நடந்து போய் கொண்டே இருக்கிறோம், எடையிலேயே எங்களுடைய நூரை நீ பிடித்து விடாதே, பறித்து விடாதே. யா அல்லாஹ், பரிபூர்ணமான நூரை கொடு, என் பாவத்தின் காரணமாக எங்களை பிடித்து விடாதே, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, நீ சக்தி உள்ளவனா இருக்கிறாய் என்று புல்சிராத்து பாலத்தில் கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு முஃமின்களும் இந்த துவா செய்வார்கள், ரப்பனா கடுமையான இருள் நேரம், அந்த இருள் நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராகும், இருளிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு வராகும். அந்த இருளிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த முஃமின்களுக்கும் அல்லாஹ் கியாமத்தில் நூரை தருவான். ஒவ்வொரு ஜும்மாவிலே, ஜும்மாவுடைய நாள் வருகிறது, அந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு மனிதர் சூரத்துல் காஃப் ஓதினால், மூணாவது சூரத்துல் காஃப் ஓதினால், அந்த காஃபுடைய பர்க்கத்திலே அல்லாஹ் அவருக்கு எந்த அளவுக்கு நூரை, அந்த வெளிச்சத்தை மஹ்ஷர் மைதானத்தில் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காஃப் சூராவுடைய சிறப்பிலே அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து வானம் முட்டும் வரை உள்ள அந்த இடம் வரையும் அல்லாஹ் நூறானியத்தை அவருக்கு தருவான். சூரத்தில் காஃபுடைய ஆரம்பத்தில் உள்ள பத்து ஆயத்து, கடைசியில் உள்ள பத்து ஆயத்து ஒரு மனிதர் ஓதினால் அவர் உடல் முழுவதையும் அல்லாஹ் நூறானியத்தை அல்லாஹ் ஆக்கி விடுவான் நாளை கியாமத்து நாளையில். அதுக்கு அடுத்தபடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரை பிரியப்படுகிறார், நான் இவரை பிரியப்படுகிற எதனாலே, அல்லாஹுக்காக வேண்டி. யாருக்காக வேண்டிங்க? இவர்கிட்ட நல்ல அமல் இருக்கிறது, நல்ல அகலாக்கு இருக்கிறது, தீனுடைய சேவை செய்கிறார், அதனால் நான் அவரை பிரியப்படுகிறேன், அல்லாஹுக்காக அவனை பிரியப்படுகிறேனா, இந்த மொஹப்பத் இருக்கிறதே, இந்த மொஹப்பத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவுக்கு நாளை கியாமத்து நாளையிலே உயர்ந்த அந்தஸ்தி தருவார் என்று சொன்னால், இவர்களுக்கு நூறானியத்தால் செய்யப்பட்ட மிம்பர் மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கும், அந்த மிம்பர் மேடையில இந்த மொஹப்பத் வைத்தவர்கள் மேலே இருப்பார்கள். நபிமார்கள் சித்திகீன்கள் எல்லாம் பொறாமைப்படும் சொல்லும்போதுகிறார்களோ அந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் அவருக்கு ஒரு நூறானியத்தை தருகிறான். ஓதலாமா இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் என்பது ஒரு நூர். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஹாஃபத அல ஸலவாதி ஃபஇன்ன லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமா. யார் ஐந்து வக்து தொழுகை பாபந்தியா தொழுகிறாரோ நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹ் அவருக்கு நூறானியத்தை தருவான், அவருக்கு ஆதாரத்தை தருவான், கியாமத்தில் வெற்றியை தருவான் அல்லாஹ். துருளமா இன்ஷா அல்லாஹ். அவருக்கு அந்த அந்த தொழுகையுடைய பாபந்தி அவர்கிட்ட இல்லைன்னா கியாமா, அவருக்கு நூறும் இல்ல, ஆதாரம் இல்ல, வெற்றியும் இல்ல. அப்புறமா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவன் ஹாரூன் அவன் காரூன்
அதே மாதிரி வந்து ஹாமான் ஃபிரவுனோடு அவன் எழுப்பப்படுவான். யார் தொழுகையிலே பாபந்தியா இல்லையோ, பாபந்தியான முறையில் நாம் தொழுவமையனால் நாளை கியாமத்த நாளில் அல்லாஹ் நமக்கு நூறு ஆணையத்தை தருவான். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹாரம் கட்டிவிட்டு அல்லது ஒரு மோத்தமீர் உம்ரா செய்யக்கூடியவர் எஹ்ராம் கட்டிவிட்டு உம்ராவுடைய அமல் முடிந்து விட்டது, கடைசியாக தலையில மொட்டை அடிக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய அமல் முடிந்து விட்டது, அவர் மினால போய் பெரிய ஷைத்தான கல்லடித்து அதே மாதிரி மொட்டை அடித்து குர்பானை கொடுத்து மொட்டை அடித்து தவாஃபு ஜியாரத்துக்கு போறாருன்னா, மொட்டை அடிக்கப்பட்ட பிறகு அவருடைய தலையிலிருந்து முடி கீழே விழுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒரு நூறாணியத்தை தருவான். அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபிக் செய்வானாக, ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு ஜமராத்தில் கல்லடிக்கும் பொழுது அல்லாஹ் அந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு நூறாணியத்தை தருகிறான். அங்க நூறு அல்லாஹ் வெளிச்சத்தை தருவான். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக்கை தருவானாக. சொல்லிட்டு அல்லாஹ் இதெல்லாம் நீங்கள் பாபந்தியாக இருக்க வேண்டும், இந்த நூர் பரிபூர்ணமா நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். என்ன செய்யணுங்க சொல்லுங்களேன். யஹூதிகள் அல்லாஹ்வுடைய கிதாபாகிய தௌராத்து விட்டு விட்டார்கள், அதனால அவர்களுடைய கல்வி அல்லாஹ் கெட்டியாக்கி விட்டான். குரான் ஆரம்பத்தில் அது தௌராத்து இறங்கின உடனே பாபந்தியா இருந்தாங்க. நாள் ஆக 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 என்னாச்சுன்னா தௌராத்துடைய அமலை விட்டு விட்டார்கள். சும்ம கசத குலூபுக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான், அவர்களுடைய கல்வை கட்டியாக்கி விட்டான். ரொம்ப காலம் ஆயிச்சனால தௌராத்து விட்டு விட்டார்கள். ரம்ஜான் வந்தால்தான் இபாதத் செய்யணும், 11 மாசத்துல குர்ஆனை விட்டுணும், ரம்ஜான்ல மட்டும் குர்ஆன் வந்துடும், ரம்ஜான்ல மட்டும் நம்ம வந்து நல்ல அமல் செய்யணும், மற்ற 11 மாதங்களை விட்டு விட்டால் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான், வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப், கிதாப் கொடுப்பட்ட யஹூதிகளை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏன்னா ஆரம்பத்தில் அமல் செய்தாங்க, அப்பொழுது குர்ஆன் அந்த தௌராத்து இஞ்சில விட்டு விட்ட காரணத்தினால அவர்களுடைய கல்வி அல்லாஹ் கெட்டியாக்கி விட்டான். அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், முஃமின்களை பார்த்து அமலிலே கஃப்ரத்தில் இருப்பவர்களை பார்த்து, அமலிலே பொடுபோக்கா இருப்பவர்களை பார்த்து, குர்ஆன் ஓதாத மக்களை பார்த்து, தீன்ல பாபந்தியா இல்லாத மக்களை பார்த்து, தொழுகையின் பக்கம் வராத மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஓ முஃமின்களே, அல்லாஹ் சொல்றான், ஓ முஃமின்களே, அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ் திக்ர் செய்வதற்கும் உங்களுடைய கல்பிலே பயம் வருவதற்கு அல்லாஹ்வுடைய பயம் வருவதற்கு இன்னும் நேரம் வரலையான்னு கேட்கிறான். அல்லாஹ் நினைப்பு வரலையா, அல்லாஹ்வுடைய பயம் வருவதற்கு நேரம் இல்லையா? உன்னை எப்போ அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுவீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபர் கலிமா சொன்ன பிறகு சின்ன குழந்தை கலிமா சொல்லி இருக்கிறது, வாலிபரார் தலைமுடி கருப்பா இருக்கிறது, அவர் கொஞ்சம் வயசு ஆக ஆக 40 வயசிலிருந்து ஒவ்வொரு முடியா பழுத்துட்டே வருது, வருதா இல்லையாங்க சொல்லுங்களேன். இப்ப 30 வயசுல பழுத்து போதும், அது டீ அதிகமா குடிக்கிறதுனால டென்ஷன்ல பழுத்துறோம், அதை விடுங்க. 40 வயசுல இருந்து முடி பழுக்க ஆரம்பிக்குதுங்க, வயசாக வயசாக தலைமுடி தாடி முடி எல்லாம் பழுத்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நல்ல அமல் செய்து கொண்டு அவர் வயசான காலத்திற்குள் தொழுகை விடாமல் திக்ரை விடாமல் நல்ல அமல் செய்து கொண்டு இருக்கிறார், அதே காலத்தில் அவர் மௌத்தானார், அந்த வயசான நபர்ல தலையில் இருக்கக்கூடிய வெள்ளை முடி தாடி முடி நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹ் நூறாணியத்தை ஆக்கி விடுவான். என்ன ஆக்கிடுவான்? முதல் முதலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் தாடி முடி பழுத்துச்சு, தாடி முடினாச்சே, கருப்பான தாடி திடீர்னு வெள்ளையாச்சு அவருக்கு, திடீர்னு பார்க்கிறார் வெள்ள முடி, யார்கிட்ட போய் கேட்பார், அவர் நபி ஆச்சே, அல்லாஹ்ட கேட்டார், யா அல்லாஹ் இது என்ன, இது என் தாடி முடியெல்லாம் வெள்ளையா இருக்குதே. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்து அல்லாஹ் சொன்னான், ஏ மேரா நூறு ஹே, என்ன ஹே அட சொல்லுங்களே, என்ன சவுண்ட் வரலையா, இது என்னுடைய நூறுன்னா அல்ல. நம்மால் என்ன பண்ணா, அதை டை அடிக்கிறான், அதை என்ன அடிக்கிறான், நூறு சின்னக்க மஞ்ச லோங்க சாமனே ஜவானி சக்கர எத்த பஸ், அட என்னடா ஜவானி, ஜவானி மாதிரி ஜவானி போந்து போனது தான்,
ஒரு அரபி கவிஞர் சொல்றார், லைத்த ஷபாப யஊது யௌமன், லைத்த ஷபாப யஊது யௌமன் ஃஅக்பிரஹு பிமா ஃஅல அல்முஷீபி. வயசானவர் 90 வயசு கலவர் ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு தெரியுங்களா? ஒரு கவிதை, லைத்த ஷபாப யஊது யௌமன், ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜவானி மறுபடி திரும்பி வரணும் என்கிட்ட, ஜவானி அந்த வாலிபம் திரும்பி வரணும். திரும்பி அந்த ஜவானி வந்துச்சுன்னா அந்த அந்த வாலிபத்தை நான் சொல்லுவேன், இந்த புடாப்பா இந்த வயோதிகம் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி. போங்க, பத்தேகால் முடிஞ்சுன்னா இந்த பத்தேகால் மறுபடியும் வராது, நாளைக்குள்ள பத்தேகால் தான் வரும். இன்னைக்கு உள்ள பத்தேகால் வருமா? போந்து போனது தான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னா, இது என்னுடைய 100 நாள். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த 100 வேணாம், இன்னொரு 60 வயசுல டை அடிச்சுட்டே இருக்கலாம். அந்த 100 மறைக்காத, இதுல எல்லாம் பர்க்கத்து வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, வெள்ளை முடி தாடி முடி தலைமுடி உள்ளவரை பார்த்து அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் வெட்கப்படுகிறான், சின்ன சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். வயசானவர்கள் வாலிப பருவத்திலே நல்ல அமல் செய்திருப்பார்கள். ஹாரி தயிப் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வயசான காலத்தில் அவங்களால அதிகமா நஃபில் தொழ முடியல, அதிகமா திக்ர் செய்ய முடியல. அல்லாஹ் சொல்றான், வாலிப பருவத்தில் இவர்கள் நல்ல அமல் அதிகமா செய்திருந்தால் அதனுடைய போனஸ் மாதிரி அல்லாஹ் செய்யாமலே அவர்களுக்கு கூலிகளை வயசான காலத்தில் தருகிறான். ஹதீஸ் வச்சு பெரியார்கள் சொல்றாங்க. கடைசியில் இந்த சூர் இந்த சஃபாவுடைய கடைசி சொல்றான், அல்லாஹ் ரெண்டு விஷயம், ஒன்னு உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் எப்பவுமே இருக்கணும், இரண்டாவது அமலுடைய ஷௌக் அமல்ல பாபந்தியா இருக்கணும். இதுதான் சாராம்சம். கியாமத்தில் இவ்வளவு சிறப்புகள் நூறாணியத்தை நமக்கு அல்லாஹ் இத்தனை அமலின் மூலமா நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறான் என்று சொல்கிறானே, அதுக்கு அந்த வருவதற்கு நாம் என்ன முயற்சி செய்யணும்? எந்நேரமும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதரா இருக்கணும். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹிலே ஒரு வாலிபர், எப்பேற்பட்ட வாலிபர்னா, ஈராக் நாட்டிலே அவரை மாதிரி ஒரு மியூசிக் அடிக்கிற பெரிய மாஹிர், ஒரு டேலண்டான ஆள் யாருமே இல்லை. இன்னைக்கு யார் யாரோ அடிக்கிறாங்களா மியூசிக்கு, அவன் வந்து அவர் பின்னாடி ஓடுறாங்க எல்லாமே. அந்த காலத்தில் அவருடைய காலத்தை நான் சொல்றது எப்படின்னா, ஹிஜ்ரி 150 பிறகுள்ள சம்பவம் இது, 1200 வருஷத்துக்கு முன்னாள் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஈராக் நாட்டிலே மிகப்பெரிய மியூசிக் மேன் அவர். அவர் மியூசிக் அடிச்சா எல்லா மக்களும் டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லா நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பர்த்டே ஒரு தோட்டத்தில் போய் மியூசிக் அடிக்கிறாங்க, எல்லாம் ஷராப் குடிச்சிட்டு எல்லா வாலிபர்களும் இவரும் சேர்ந்து. கடைசி என்ன ஆச்சு, அந்த குடி போதையிலே அந்த அவர் கொண்டு வந்த அந்த மியூசிக் மிஷின் இருக்குதுல்ல, அது உடஞ்சி கீழே விழுந்துச்சு. மயக்கம் எல்லாம் மயக்க வச்சு படுத்துட்டாங்க எல்லாமே. முதல் முதலா இவருக்கு மயக்கம் தெளிது. மயக்கம் தெரிந்த உடனே அவருடைய மியூசிக் அந்த மிஷின் உடைக்கப்பட்டதை பார்த்து கவலைப்படுகிறார். அப்போ இது சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக்கை தட்டி பார்க்கிறார். ரிவாயத்தில் வருது, அங்க ஒரு சப்தம் ஒன்று வந்தது. என்ன வந்ததுன்னா, அவருடைய காதல விழுது, அலம் யஅனில்லதீன ஆமனு அந்தஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா, இன்னும் உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரத்துக்கு நேரம் வரலையா? அல்லாஹ்வுடைய பயம் இன்னும் வரலையா உனக்கு? அல்லாஹ்வை ஞாபகம் வரலையா அப்படின்னு ஒண்ணு பயந்துட்டார். இவர் எல்லாத்தையும் உடைச்சி தூள் தூள் ஆக்கி அடுத்த நாள் காலையில கிளம்புறார். கடுமையான வெயில் நேரம். யா அல்லாஹ், எனக்கு சரியான ஒரு வழியை காட்டு, நான் இன்றோடு தௌபா செய்து விடுகிறேன், இனிமேல் இந்த ஹராமான காரியத்தை செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு வழியை காட்டு, நான் அவரிடத்துல போய் வந்து உனக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவரிடத்துல என்னை ஒப்படைத்து விடுகிறேன், எனக்கு நீ சீர்திருத்தி என்பதாக அழுத வண்ணமாக கடுமையான வெயில் நேரத்தில் தெருவில் போறார். அதே தெருவில் இன்னொரு புசுருக்கும் போறார், இன்னொரு வழியும் போறார். அந்த தெருவில் வெயில் நேரத்தில் திடீர்னு பார்த்தாக இவங்க ரெண்டு பேருக்கு தலை மேல வந்து ஒரு பாதல், ஒரு மேகம் மருது. அந்த பழைய புசுருக்கு போறார பார்த்தீங்கன்னா, அவர் நினைச்சுக்கிட்டாரு, அமர்த்தம் பயலேசம் வலிஹைனா அமர்வா சல்லா பேஜரங்காயே கோன்சா ஊப்பிருக்க பாதல். ரெண்டு பேரும் பிரியக்கூடிய இடம் வருது. ரெண்டு பேரும் பிரியக்கூடிய இடம் வரும்போது இந்த பெரியார் இந்த பக்கம் போறாரு, அப்துல்லா முபாரக் இந்த பக்கம் போறாரு. அந்த மே தலைக்கு தலையில கொடை மாறி நெல் கொடுத்து கொண்டிருந்த அந்த மேகம் அந்த அப்துல்லா முபாரக்கும் பக்கம் போது இவர் பக்கம் போல.
இவர் ஓடி போய் அந்த வாலிபர்கிட்ட கேட்கிறார், தம்பி உன்ட்ட என்ன நல்ல அமலுக்கு சொல்லுப்பா, நீ ஒரு மாதிரியான ஆளாச்ச இந்த ஊர்ல, உன் பக்கம் மேகம் வருது, நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த மேகத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான்னு சொல்லி அவர் கைப்பிடிச்சு அழுறாரு. இப்பதான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்துட்டு வந்தேன், நான் ஒரு வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், தௌபா செய்தாலே வானத்தில் உள்ள மேகத்தை அல்லாஹ் நம்ம கொடையா தராம்பாய், தௌபா செய்தால் அமல்லாம் அப்புறமா, அது தௌபாவுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அப்துல்லாஹி முபாரக் ரஹமத்துல்லாஹி வலிமார்களை சந்தித்து கடைசியாக இமாமுல் ஹதீஸ் ஆனார். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி மாணவர் இவர். யாரு? அப்துல்லா முபாரக். எல்லாத்தையும் விட்டுவிட்டு தௌபா செய்து மதரசாவில் சேர்ந்து ஆலிமாகி இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி மாணவர். அதுக்கடுத்து இவர் யாருடைய உஸ்தாத் தெரியுமா? இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக ஆனார். இமாம் புகாரி தங்களுடைய புகாரி ஷெரீஃபுடைய ஹதீசுடைய கிதாபிலே பல ஹதீசுகளை இவரிடமிருந்து வாங்கியிருக்கிறார். கடைசியாக ஒரு வியாபாரம் செய்தார். என்ன வியாபாரம்? துணி வியாபாரம் செய்தார். இவர் என்ன செய்தார்? ஒரு வருஷத்தை மூணு பங்கா பிரிச்சார். நாலு மாசம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத், நாலு மாசம் பாடம் நடத்துவது, நாலு மாசம் என்ன செய்யணும், துணி கடை வைப்பது. புரிஞ்சுங்களா? அப்ப எட்டு மாசம் தீனுடைய வேலை, நாலு மாசம் துணி கடை வச்சு பொழைக்கிறது. இப்ப என்ன செய்தார் இவர்? அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு நாலு மாசம் போயிட்டு வருவார், நாலு மாசம் பாடம் நடத்துவார், ஆயிரக்கணக்கான மக்கள் மதரசால வந்து படிப்பாங்க, நாலு மாசம் கடை வைப்பார். அந்த கடை திறக்கத்துக்கு முன்னாடியே நூற்றுக்கணக்கான பேர் கடையில மக்கள் வந்து இருப்பாங்க. அக்கம் பக்கத்து கடைக்காரெல்லாம் பகதாதில் கேட்பாங்களா, ஏன்பா அந்த ஆள் வச்சிருக்க துணி தான் நாங்களும் வச்சிருக்கிறோம், எங்கள்கிட்ட வந்து வாங்க வேண்டியதானே. அப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்களா, உங்கள்கிட்ட துணி அதே ரேட்ல இருக்குது, ஆனா இவர்கிட்ட கடையில வாங்கி நாங்க துணி போட்டோம்னா ஒரு வருஷம் முழுவதும் அந்த துணியின் மூலமா எங்களுக்கு தொழுகையில ஹுஷு குசு கிடைக்கிறது, பயபக்தி கிடைக்கிறது, அல்லாஹ் என் கல்வியில நூறாணியத்தை தருகிறான், அதனால இவர் கையால் நாங்க துணி வாங்குறோம். நாங்க மௌத்து நேரம் சகோதரர்களே, மௌத்து நேரத்தில் தன்னுடைய மாணவரை கூப்பிட்டு சொன்னார், நான் மௌத்தான பிறகு கபர்ல அந்த கபோர்டு திறப்பான், அந்த கபோர்டுல ரெண்டு செங்கல் இருக்கும், ரெண்டு ஈண்ட் இருக்கும், ஈண்ட் செங்கல், அந்த செங்கலை என் கபர்ல வச்சு என்னை மண்ணு போட்டு. இப்ப மாணவர் கேட்கிற, ஹசரே ஏதாவது கிதாபு வைங்க, அது வை இது வை, என்ன பரவாயில்லை, இந்த செங்கல் என்ன ஒன்றும் புரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, நான் தௌபா செய்த காலத்திலிருந்து மௌத்து வரையின் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போவேன், பத்தியா அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு வரும்பொழுது நான் துணியை மாற்ற மாட்டேன், அதே ரெண்டு மூணு துணியில் வருவேன், துணியில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு துணியை பெரிய துணியை போட்டு கீழே போட்டு அதில் என் ஜிப்பால உள்ள துணி தூசி எல்லாத்தையும் என்ன செய்வேன், உதறுவேன், எல்லா தூசியும் உதரப்பட்ட அந்த செங்கலை அந்த தூசி தான் நான் ரெண்டு செங்கலை ஆக்கியிருக்கிறேன், நாளை கியாமத்து நாளையிலே ஓ அப்துல்லாவே நீ என்ன கொண்டு வந்தன்னு கேட்டா நான் நபி அவருக்கு அல்லாஹுக்கு முன்னாள் ஒரு ஹதீச சொல்லுவையா, அல்லாஹ் அல்லாஹுடைய பாதல போய் ஒரு மனிதனுடைய உடம்புல தூசி பட்டால் நரகத்துடைய நெருப்பு என்ன, நரகத்துடைய புகை கூட தீண்டாத நபி சொல்லியிருக்கிறார்களே, அல்லாஹ் உன்னுடைய பாதையில போய் இவ்வளவு தூசிகள் உள்ள செங்கலை கொண்டு வந்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் காட்டுவேன் என்று சொல்லிவிட்டு மௌத்தானார் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் முபாரக். அவருடைய ஆரம்ப காலம் அந்த மாதிரி இருந்துச்சு, கடைசி காலம் இந்த மாதிரி ஆனது. எதனால் ஆனது? அலம் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்திலே அலம் யஅனில்லதீனா ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அமலில புக்தகி, அமலில உறுதி, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் வர வேண்டும், அல்லாஹ் வரலையான்னு கேட்கிறான், இனிமேல் அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து நல்ல அமல் செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் எத்தனை அமல் செய்தால் அல்லாஹ் கியாமத்தில் நூறை தருவான் என்று சொன்னானோ எல்லா விதமான அமலுடைய தௌஃபிக்கை அல்லாஹ் தந்து அந்த கடுமையான இருளிலே ஒளிமயமான வாழ்க்கையோட சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد ولك الشكر اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم اعتق رقابنا من النار اللهم اعتق رقابنا من النار
اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين، والحمد لله رب العالمين.